கல்லணி, முருங்கைக்கீரை வச்சு கல்லணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கீரை வந்து எப்படி சுண்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், சுவையான முருங்கைக்கீரை சுண்டல் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை சுண்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கீரை கல்லணி, முருங்கைக்கீரை வச்சு கல்லணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கீரை வந்து எப்படி சுண்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் லைட் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஸோ எண்ணெய் சூடானது, தாளிச்சுட்டு பட்டை மிளகாய் சேர்க்குறோம் காரத்துக்கு, வேறு எதுவும் காரத்துக்கு நம்ம போடாதனால பட்டை மிளகாய் ரெண்டு கிளி போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ கீரையை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஆயில் அவ்வளோவா நம்ம சேர்க்க தேவையில்லை. கீரை எப்போதுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா உருகினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதோட அது வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கொஞ்சோண்டு தண்ணியில் கல் உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண இது பண்ண வதங்க வதங்க லைட்டாக இந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு விட்டு வேக வைக்கிறோம். பிகாஸ் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணல இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க வதங்க லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி தேடணும்னா முருங்கைக்கீரை ரெடி ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த டைமில் என்ன செய்கிறோம்னா, ஸோ இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி தேங்காய் லைட்டாக திருகி வச்சுட்டு லைட்டாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு சுவையான முருங்கைக்கீரை சுண்டல் ரெடி. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.